பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமக கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவாளுடைய அந்த தாயன்பு கருணை அதை சொல்லி மாளாது அப்படித்தான் இந்த வேத பாடசாலை குழந்தைகள்கிட்ட எல்லாம் இப்போ ரொம்ப பிரியம் அப்படின்னு நிறைய தரம் நம்ம பார்த்துருக்கோம் யார் பெரிய செல்வந்தர்களோ இல்லை ஏதாவது மடத்துக்கு வருவா வந்தாருன்னா அவள்கிட்ட பெரியவா எல்லாட்டையும் கேட்பாள் என்ன எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறியா அப்படின்பா என்ன என் என் பாக்யம் பாவா இந்த சின்ன காஞ்சிபுர காஞ்சிபுரத்தில் ஆனைக்கட்டி தெருவில் பாடசாலை இருக்குது அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு கொஞ்சம் திதிப்பும் காரமும் பரிசாரங்களை விட்டு பண்ண சொல்லி இந்த சமையக்காரர்களை விட்டு பண்ண சொல்லி பணம் கொடுத்து நீ ஏன் போய் உன் கையால் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாளாம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த குழந்தைகளுக்கு பட்சணம் வாங்கி கொடுக்க சொல்லி நிறைய பேர் நிறைய பாடசாலைகளுக்கு பண்ணுறதுக்கு பிரிவாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் ஏன்னா அந்த பாடசாலை குழந்தைகள் சாப்பிட்டா அவ்வளோ சந்தோஷம் பெரியவாளுக்கு அந்த குழந்தைகளும் மடத்துக்கு வந்தோடனே கேட்பாளாம் அன்றைக்கி பட்சணம் எடுத்துன்னு வந்தாளா நீ சாப்பிட்டியா நல்லாயிருந்துதா அப்படின்னு கேட்பா குழந்தைகளுக்குட்டான் குழந்தைகள்கிட்ட எல்லாம் கேட்பாளாம் பெரியவா இந்த மாதிரி பாடசாலை குழந்தைகள்கிட்ட எல்லாம் அப்படி ஒரு பரிவு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய எப்படி பார்த்துப்பாளோ அப்படி பார்த்துப்பா பெரிவா அந்த மாதிரி அதே மாதிரி தரிசனத்துக்கு பொறுமையும் பெரியவாளுடைய பொறுமை வந்து பூமாதேவியை விட ஒரு அதிகம்னே சொல்லலாம் ஏன்னா கோபம் வரும் இல்லைன்னு சொல்லலை பெரியவாளுக்கு இருந்தாலும் அது அது கோபம் வந்த வேகத்தில் போயிடும் பெரியவாளுக்கு ஆனால் பொறுமையாகவும் இருப்பாள் ரொம்ப பிரிவான் எப்படின்னா பெரியவாழ்கிட்ட எத்தனையோ பக்தர்கள் வருவா இல்லையா வந்து குறைகளை சொல்லிகிட்டே இருப்பாள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற குறைகள் தனக்கு தனக்கு ஏற்பட்ட குறைகள் எல்லாவது ஒரு வியா வியாதியோ ஏதோ ஒன்று பிரிவாள்கிட்ட வந்து பிரிவா பிரிவாதான் பண்ணதும் பெரிவாதான் அனுகிரகம்னா காத்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் பெரிவா வந்து கேட்டுண்டே இருப்பாள் இதை இன்னொருத்தராக இருந்தால் அழுத்து போயிடும் ஒரு ஸ்டேஜில் ஆனால் பெரிவா பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுண்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் பரிகாரங்கள் சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருப்பா சாயங்கால அந்த பொறுமையை இது இது இல்லாமல் கேட்காம எல்லார்ட்டையும் காது கொடுத்து பக்தனம் ராம் பவானி அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு 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 நாம சகஸ்நாமத்தில் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி பக்தனுக்காக குனிஞ்சு காதை கொடுத்து கேட்குறாளாம் அந்த அவளுடைய குறைகளை கேட்குறாளாம் சொல்லுப்பா குழந்தை உனக்கு என்ன குறை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அம்பாள் அப்படியே காதை கொடுத்து குனிஞ்சு கேட்குறாளாம் அது மாதிரி பக்த நம்பராம் பவானிங்கிற மாதிரி பக்த ராம் நம்ம பெரிவா அப்படியே அந்த பக்தாளுக்கு காதை கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியாகவே இருப்பாள் இப்போதும் பொறுமையாக பாருங்க ஒன்று காத்தாலேந்து கூட்டம் வந்துட்டே இருக்கும் ஒன்று ஒன்று இதே கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லிகிட்டே இருந்தா இன்னொருத்தருக்காக இருந்தால் நம்மக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் ஆனால் பெரிவா அதான் பெரிவா நம்மளெலாம் ஒரு சாதாரண ஒரு பெரியவா முன்னாடி நிற்கிறது கூட தகுதி இல்லாதவா ஆனாலும் அப்பெரிவா வந்து அப்படி அப்படி பொறுமை பக்த நம்பிரம் பவானின்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி காதை கொடுத்து கேட்டு அவளுக்கு வந்து பொறுமையாக ஆசிர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணுவா பெரிவா அவ்வளோ பொறுமை பொறுமை பெரியவாளுக்கு அதே மாதிரி அதில் ஒரு சம்பவம் என்னம்னா ஒரு பாட்டி வயசான பாட்டி ஏதோ ஆற்றுல சச்சரவு சண்டை சச்சரவு பெரியவாளிட்ட சொல்கிறா இதெல்லாம் சொல்கிறதுன்னா பாட்டிலாம் கொஞ்சம் வயசானாலாம் சில சமயம் திரும்ப 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 சொல்லுவோம் சொன்னதையே சொல்லிட்டுருப்பாள் இல்லையா அது மாதிரி ஒரு பாட்டி திரும்ப திரும்ப சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காத பெரியவா அப்படி கேட்டுகிட்டே இருக்கா பெரியவா பக்கத்தில் ஒரு அணுக்க தொண்டு இருந்திருக்கு அவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுறது பாட்டி போரும் பாட்டி எத்தனை எத்தனை தடவை நீங்கள் சொன்னதையே சொல்லிட்டுருப்பேன் போகிறோம் சொல்லிட்டே இல்லைனா காதில் போட்டு இல்லனோ எல்லாம் நன்னாயிடும் போயிட்டு வாங்கோ அப்படின்டுறான் அண்ணே பெரியவா ஏண்டா யார் அது ஏன் வெய்யற அப்படிங்கிறா இல்லை யாரோ பாட்டி சொன்னதையே இருக்கா அப்படின்னு என்னடா சொன்னா எனக்கு காதலியே வெளிலையே திருப்பி சொல்லு சொல்லு பாட்டிக்கு இன்னும் குஷியாயிடும் திருப்பி சொல்றா அந்த பாட்டி மனசை நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த திருப்பி திருப்பி கேட்கணுங்கிறதுக்காக அவருக்கு என்ன காதலியே விழாமல் இருந்திருக்கும் காதில் விழுந்திருக்கும் இருந்தாலும் இவர் சொல்லிட்டாரே இவர் திட்டே அவ அணுக்க தொண்டுறதுக்காக வேணுன்னே எனக்கு கேட்கலையே திருப்பி சொல்லு சொல்லு அப்படின்னாலாம் பிரிவா அது மாதிரி அந்த பாட்டியோட அந்த குறையை திருப்பி திருப்பி பாடி ரிப்பீட் பண்ணாலும் பாவம் பெருமையாக பெரியவா கேட்டுருந்தாள எத்தனை தரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாமல் கே பெரியவா கேட்டுருந்தாளாம் அப்படி ஒரு பொறுமை பெரிவாள்கிட்ட இன்னொன்று பக்தர்களுடைய அந்த குறையை கேட்குறதுல பெரியவா ரொம்ப பொறுமையாக கேட்டு அவளுக்கு பரிகாரங்கள் எல்லாம் அவள் நிதி நி நிதி நிலையை தெரிஞ்சுட்டு பரிகாரங்களுக்கு சொல்லுவாள் அது கூட இஷ்டத்துக்கு போங்கோ போய் தங்கத்தில் ஒன்று பண்ணி போடுங்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாள் பிரிவா அவள் அவள் நிதி நிலையை தெரிஞ்சுண்டு அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி கோவில் குளங்குலங்களுக்கு தர்மங்கள் பண்ணுறது அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணி அதுக்கு மதன் மூலமாக பரிகாரங்கள் இதாக பண்ணு அப்படின்னு தான் பெரியவா சொல்வாள் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் பாவம் ஒடிச்சு போகிறது அவருக்கு பெரியவாழ்கிட்ட வந்து வருத்தப்படுறார் இந்த மாதிரி எனக்கு வியாபாரம் ரொம்ப இதாக இருக்குது மந்தமாக இருக்குது அப்படின்னு படுத்தா தூக்கம் வரல ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு பெரியவா தான் ஏதாவது அருள் பண்ணணும்னு ஒன்னே பெரிவா அவர் வியாபாரம் சரியில்லேன்னு அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் சொல்லலை ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்கிறார் பிரிவா பௌர்ணமி அன்னைக்கு உன்னால் ராத்திரி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நிலாவை பார்த்து சந்திரனை பார்த்து நேரு காமாட்சி அதில் இருக்கிற மாதிரி சந்திரமண்டலத்தில் இருக்கு சந்திரமண்டல மத்தியகாயை அப்படின்னு லழுதாசஸ் நாமத்தில் நேற்று தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது இந்த இடம் வந்தது சந்திரமண்டல மத்தியகாயை அப்படின்னு சந்திரமண்டலத்தில் மத்தியத்தில் அந்த அம்பாள் இருக்காளாம் அப்படி அங்கே உட்காண்ட்ருக்காளாம் அம்பாள் சந்திரமண்டலத்தில் மத்தியத்தில் இருக்கா நடுவில் இருக்கா அப்படின்னு அதை நான் சொல்லும்பொழுது நானே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொன்னேன் இது மாதிரி பெரியவா வந்து இப்போ நம்ம நம்ம இதுலயும் பகிர்ந்துக்கலாம் பெரியவா பௌர்ணமிகள்ல சந்திர தரிசிரனை பார்த்துட்டே உட்காண்ட்ருப்பான் மணிக்கணக்கில் உட்காண்டிருப்பான் அதே மாதிரி லலிதா சௌந்தர லகரி இந்த மாதிரி உள்ள சொல்லுவான் பெரியவாலே சொல்லியிருக்கா பௌர்ணமிகள்ல சந்திர தரிசனம் சந்திரனை பார்த்துட்டே லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தா இந்த ஐஸ்வர்யம் பெருகும் அப்புறம் வந்து வியாதி வக்கிகள் அதாவது இது ரோகம் நீங்கும் மன அமைதி இதெல்லாம் சந்தோஷம் அதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பெரியவா முன்னாடி சொல்லியிருக்காது எனக்கு நேற்று என் ஸ்டூடண்ட்டை சொல்லும்போது இன்றைக்கி இந்த அனுபவம் எதேச்சையாக இப்படி இந்த இதில் படிக்கும்பொழுது எனக்கு ஞாபகம் வருது அது மாதிரி இந்த பிஸ்னஸ்மேனுக்கு என்ன சொல்கிறா இந்த பௌர்ணமியில் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அது நடுவில் இருக்கிற மாதிரி சந்திர சந்திரனில் நடுவில் இருக்கான்னு வரை லலிதா லலிதாசஸ்வம் பாராயணம்லாம் பண்ண சொன்னாலாம் பிரிவா அதே தான் அந்த இதில் வந்ததே தான் அந்த சந்திரமண்டல மத்திய தான் நான் பெரியவா பெரியவா வந்து எப்போதும் பௌர்ணமியில் பார்த்தோம் நான் பார்த்துருக்கேன் இந்த தரிசனம் பெரியவா வந்து பௌர்ணமியில் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து அந்த சந்திரனை பார்த்துட்டு ரொம்ப பார்த்துட்டு இருப்பா பெரியவா அந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு தபஸ் ஒரு பெரிவாளுடைய அந்த மகிமை அந்த தபஸ் வலிமை பெரிவா என்ன பரிகாரம் ஏதோ ஒன்று பரிகாரம்லாம் சொல்லுறது ரொம்ப ரேர் தான் ஆனாலும் சொன்னால் அது அப்படியே பளிச்சிடும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பண் சொல்லி அவ மனசை ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு தான் முதல்ல முயற்சிப்பா பெரிவா அதுதான் பெரிவா மனிதாபிமானம் பெரிய மா மனிதன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா பெரிவா வந்து மகான் சன்னியாசி பீடாதிபதி அதெல்லாம் இருக்குது ஆனாலும் மா மனிதர் மற்றவாளுடைய மற்றவர்களுடைய ஒரு ஒரு வழியை புரிந்து அவ மனசு கஷ்டத்தை புரிந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் சரி அவளுக்கு அனுகிரகங்களும் சரி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மகான் என்றால் அது மிகையாகாது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர் சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா